Hi friends, welcome to our channel Deepa's Home. If you are watching our channel first time, please subscribe. Subscribe and click the bell button. Then you will get a video notification. Okay friends, let's go to the video. Friends, if you are watching Saturday, I will share a video with you. If you are recent, I will share a video with you. If you are watching the evening time, I will share a walking with you daily. My friend is going to class at 5 o'clock. So, I will share a coffee at 5:30. If you are walking at 5:30, I will walking at 6:30. I will be walking at the homework and I will be dinner at dinner. நம்ம இதிலே முன்னாடி இருக்க நெய்பர் ரெண்டு ஆன்ட்டி பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து வாக்கிங் போவாங்க டெய்லியுமே 6:30 க்கு போவாங்க அப்படினா ஒரு 7:30 8 மாதிரி வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுவாங்க அவங்க வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மாதிரி வெளியில வந்துட்டு நடந்துட்டு இருக்காங்க சோ அதனால லீவ் டேஸ்ல வந்துட்டு நாங்களும் வந்து வரோம்னு சொல்லி இருந்தோம் இன்னைக்கு சாட்டர்டே லீவுங்கிறதுனால பாத்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு ஒரு 6:30 க்கே வந்துட்டு ஆன்ட்டி அவங்க கூட வந்துட்டு கிளம்பிட்டோம் சோ போயிட்டு நாங்க வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 8:00 ஆயிடுச்சு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு வெளியில போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரது இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வாக்கிங் வந்து போகவே மாட்டேன் இப்ப ரீசன்ட்டா தான் வந்து இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வந்ததும் பாத்தீங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன் நைட்டே சோ அத வந்து ஆட்டி முடிச்சிட்டு கையோட கிரைண்டர் எல்லாமே கழுவி முடிச்சாச்சு ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா ஷட்டில் விளையாட போயிட்டு அவரும் ஒரு 8:30 க்குலாம் வந்துட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் பாப்பாவும் திஷாந்தி ஏஞ்சாங்க அவர் விளையாண்டு வந்ததுமே ஆபீஸ் கிளம்பறேன்னு சொல்லிட்டாங்க சோ பிரேக்பாஸ்ட் போய் வெளியில சாப்பிட்டுக்கறேன்ட்டாங்க திஷாந்த் வந்துட்டு டவல் வந்துட்டு கட்டிட்டு நான் வந்துட்டு சூப்பர்மேன் அது மாதிரி சொல்லி விளையாண்டுட்டு இருந்தான் இந்த வீடியோ வந்து அவனே வந்து கேமரா ஆன் பண்ணி டேபிள் மேல வெச்சிட்டான் நான் பார்க்கவே இல்ல அதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில போயும்போது தான் பார்த்தாங்க கேமரா ஆன்ல இருக்கு அப்படினு சொல்லிட்டு சரி அந்த கிளிப்பை ஆட் பண்ணலாம்னு சொல்லி தான் உங்க கூட ஆட் பண்ணிருந்தேன் சாட்டர்டே சண்டே லீவ் அப்படினாலே வீடு பாத்தீங்கன்னா வீடு மாதிரியே இருக்காது ஃபுல்லா வந்துட்டு கலஞ்சு தான் இருக்கும் அது திஷாந்த் பாத்தீங்கன்னா இந்த டாய்ஸ் தான் எடுத்து விளையாடணும் அப்படின்றலாம் கிடையாது கைக்கு என்ன திங்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே எடுத்து விளையாண்டுட்டு இருப்பான் நானும் வந்துட்டு பெருசா அவனை எதுவுமே சொல்ல மாட்டேன் விளையாடுற வரைக்கும் விளையாடட்டும்னு விட்டுருவேன் மண்டே ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி ஒதுங்க வைக்கணும் ஹஸ்பண்ட் ஆபீஸ் கிளம்பும்போதே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரெட்டும் முட்டையும் வந்து வாங்கி கொடுத்துட்டு போக சொன்னேன் பிரெட் டோஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு முட்டை தான் வந்துட்டு உடைச்சு ஊத்திருந்தேன் அதில் லைட்டாக பார்த்தீங்கன்னா சால்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட காய்ச்சி ஆற வச்ச பால் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்துட்டு பிரெட் டோஸ்ட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் திஷாந்த்க்கு வந்து இந்த டோஸ்ட் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது அவனுக்கு வந்து வெறும் நார்மல் பிரெட் டோஸ்ட் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன் நெய்யில் வந்து டோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவனுக்கு இது மாதிரி சாமி எல்லாம் வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ கேலண்டர் அட்டை இல்லை இது மாதிரி நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சுட்டு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு நான் வந்துட்டு சாமி விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருப்பான் பூஜை பண்ணுற மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிவி பார்த்துட்டு தான் சாப்பிட்ருக்கான் எப்போ வந்துட்டு இந்த ஹேபிட்டை மாற்றிக்குவான்னு தெரியல டிவி இருந்தால் மட்டும்தான் அவன் வந்துட்டு சாப்பிட்றேன்னு சொல்கிறான் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா பேகு லஞ்ச் பேக் இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன் சமிக்தாவோட ஸ்கூல் பேக் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு அழுக்காகலை திஷாந்தோடது நல்லாவே அழுக்காக இருந்துச்சு ஸோ ஸ்கூல் பேகு லஞ்ச் பேக் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு சோப் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு 1 டே ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஊற வச்சுருவேன் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து வாஷ் பண்ணி காயப்போடுவேன் முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க முட்டை வாங்கிட்டு வரும்போது லைட்டாக எங்கேயோ பற்று சட்டிருக்கு ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு கிராக் விழுந்துருச்சு ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டே எடுத்து யூஸ் பண்ணிடணும் நாளைக்கு சண்டே வந்துட்டு முட்டை குழம்பு தான் வச்சுக்கலான்ட்டு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே வந்துட்டு ஆசனூர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு போயிருந்தாங்க ஸோ அதனால் சண்டே நாங்கள் மட்டுங்கிறதுனால முட்டை குழம்பு தான் வந்துட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் காலையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட எங்கள் ஸ்டாமுக்கும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் போட்டுருவேன் அவனுக்கு வந்து ரேஷன் அரிசியில் தான் வந்துட்டு சாப்பாடு வைப்பேன்
ஒன்றரை டம்ளர் வச்சோம் அப்படின்னா அவனுக்கு வந்து நைட்டு போடுறதுக்கும் காலையில் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே ஈவினிங் வந்துட்டு காஃபி டீ வைக்கும்போது அவனுக்கும் வந்துட்டு சாப்பாடு வச்சுருவேன். பாதி வந்துட்டு நைட்டு வந்து போட்டுருவேன், மார்னிங் வந்து மீதி பாதியை வந்துட்டு போட்டுருவேன். சம்யுக்தாக்கு லீவு தான். இன்றைக்கி வந்து அவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தா. திஷாந்துக்கும் ஒர்க் ஷீட் வந்து ரெண்டு கொடுத்துருந்தாங்க, நான் தான் வந்து சொல்லி கொடுப்பேன். அவர் வந்துட்டு ரெடியாக எடுத்து பெட் மேலே வச்சுட்டு நானே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு கொஞ்சம் எழுதிட்டு இருந்தான். நல்லாவே எழுதுனான், பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காலையில் வாஷ் பண்ணி வச்ச கிரைண்டர் எல்லாமே வந்துட்டு காஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு லஞ்ச் வந்து ரெடி பண்ணிடலான்ட்டு. லஞ்சுக்கு வந்து கொள்ளுப்பருப்பு தான், மோஸ்ட்லி சனிக்கிழமை அப்படின்னாவே கொள்ளுப்பருப்பு தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த தடவை கொள்ளு வாங்கினது பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருந்துச்சு, நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு போடணும், அந்தளவுக்கு கல் நிறையா இருந்துச்சு. கொள்ளுப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாமே வேக வைக்கும்போது கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். அதோட விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு கொள்ளுப்பருப்பு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி சம்யுக்தாக்கு திஷாந்துக்குமே இது ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதோட நெய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். கொள்ளுப்பருப்பு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம், அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம அரைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், வரமிளகாய், பூண்டு, அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையுமே வந்து ஆட் பண்ணிப்பேன். நல்லா வதக்கிட்டு அதில் வந்துட்டு கொள்ளுப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கணும். அரைக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கெட்டியாகிடும். ஸோ தண்ணி ஆட் பண்ணி தான் அரைக்கணும். சாப்பாடு வந்து வச்சுட்டேன். எப்போவுமே சாப்பாடு வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி எடுத்து வாயில் போடுவேன். இந்த பழக்கம் எனக்கு சின்னதுலேருந்தே இருக்குது. யாரெல்லாம் இது மாதிரி சாப்பாடு வைக்கும்போது அரிசி எடுத்து வாயில் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஊறி இருந்துச்சு அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, பருப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாட்டர்டே அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே கொள்ளுப்பருப்பு தான். சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு. ஏஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் காஃபி ஆத்துறதுக்கு பால் எடுத்து அடுப்பில் வச்சுருந்தேன். காலையில் மாவு ஆட்டினது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வந்துருந்துச்சு. அரிசி வந்து ஆறு டம்ளர் போடுறேன் அப்படின்னா உளுந்து ஒரு டம்ளர், கொஞ்சமாக வெந்தயம், எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக நைட்டே வந்துட்டு ஊற வச்சுடுவேன். வெந்தயமும் உளுந்தும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டிடுவேன், அதுக்கப்புறமா வந்து அரிசி ஆட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடணும். கை பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மாவுக்கும் பார்த்திங்கன்னா கரைக்கும்போது அந்த கை பக்குவம் தான் கரெக்டாக இருக்கணும். என் கைக்கு மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும். அதுவும் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் மாதிரி இருக்கணும். லீவ் விட்டாவே திஷாந்துக்கு பார்த்திங்கன்னா இந்த டப்பில் வந்து விளையாண்டே ஆகணும். ஸோ சனிக்கிழமை ஈவினிங் வந்துட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தீபாஸ் கோம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.